இன்றைய மன்னா யோவான் 11வது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அந்த சமயத்தில் மார்த்தாலும் அவளுடைய குடும்பத்தாரும் மிக 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 ஒரு கடினமான சூழ்நிலைகளாய் கடந்து சென்றார்கள் தன்னுடைய உடன் பிறந்த தம்பியை மார்த்தாள் இழந்திருந்தார்கள் அவன் லாசருவை உயிர்ப்பிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருந்தார் உயிர்ப்பிக்கிற திட்டத்தை வைத்திருந்தார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் என்று மார்த்தாளுக்கு சொல்லியிருந்தார் அதை மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படி என்றால் ஏற்கனவே சொன்னதை திரும்ப நினைவுபடுத்துகிறார் கடினமான சூழ்நிலை மத்தியில் ஒரு விசுவாசத்தை கத்தர் எதிர்பார்த்தார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் தேவனுடைய மகிமையை காண்பதற்கு விசுவாசம் போதும் என்பதை இயேசு உணர்த்துகிறார் கடினமான சூழ்நிலையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு நம்முடைய விசுவாசம் போதுமானது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்களும் ஒருவேளை இன்னைக்கு கடினமான ஒரு சூழ்நிலையுடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அதன் மத்தியில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க விரும்பி கொண்டிருக்கலாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமே என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் நம்மிடத்தில் கத்திர எதிர்பார்ப்பது நம்முடைய விசுவாசத்தை ஆகவே இன்றைக்கு நாம் அந்த கிருபைகள் ஆண்டட்ட கேட்போம் ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலையில் உண்மை நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க உதவி செய்யும் உங்களுடைய வல்லமையை விசுவாசிக்க உதவி செய்யும் உங்களுடைய திட்டங்களை விசுவாசிக்க உதவி செய்யும் என்று கேட்போமா ஜெபிக்கலாம் தகப்பனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று மார்த்தாலுக்கு நீங்கள் சொன்னதை எங்களுக்கும் சொல்கிறக்காக நன்றி அன்றை உண்மை விசுவாசிக்க கிருபை தாரும் நாங்கள் கடந்து செல்கிற கடினமான பாதைகளிலே அன்றைய நம்ப நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலைகளிலே உண்மை விசுவாசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலைகளுக்கெல்லாம் மேலான உண்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும் உம்முடைய மகிமை வெளிப்படும் என்பதை விசுவாசிக்க கிருபை தாரும் உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு உம்முடைய திட்டங்களிலே நீர் நேர்த்தியானவர் அப்போ உம்முடைய வழிகளிலே நீர் நேர்த்தியானவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும் வழி நடத்தும் உங்களுடைய மகிமை அவங்க காணட்டும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் பிதா ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்